குருவிகளின் குரு புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் வணக்கம். இந்த பிரதம பிரபஞ்சத்திற்கு வணக்கம். இந்த வாய்ப்பு அருளியதற்கு மிக்க நன்றி. என் பேர் கோபாலகிருஷ்ணன். இன்னொருத்தரும் கோபாலகிருஷ்ணன் டெக்சஸ்லேயே இருக்காரு, அதனால நான் கோபால்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். நான் டெக்சஸ்ல இருக்கேன், டேலஸ்ல டெக்சஸ்ல இருக்கேன். இடத்துல என்னோட பூர்வீகம் சென்னை வில்லிவாக்கம். என்னோட அம்மா அப்பா எல்லாம் தூத்துக்குடி தெரிஞ்சு இருக்காங்க. இதுதான் என்னோட பூர்வீகம். ஸோ நான் என்னோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல் வயசுல இருக்கும்போது எங்க குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க ரொம்ப மரியாதையான லெவல்ல இருக்கவங்க ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம். அவங்க வந்து எங்க அப்பா வந்து தொழில் பண்றாங்க, மளிகை கடை வரை கடை எல்லாம் பண்றாங்க. எங்க அப்பா கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு சொல்றாங்க. என் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வேணும் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவன் பத்தாவது கூட தாண்ட மாட்டாங்க. நான் ஓரமா நின்று அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். அது ஒரு இன்சிடென்ட். எனக்கு இது எப்படி இவங்க வேற இருந்தா என்ன, இவங்க என்ன ஜாதகம் பார்த்தா என்ன, இவங்க எப்படி வந்து நம்ம பார்த்தா தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எவ்வளவு பெரிய மரியாதை மரியாதையா வச்சிருக்காங்க. இப்படி நம்ம இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்பா கிட்ட அப்படின்னு அந்த எனக்கு ஞாபகம் இல்லை எந்த வய எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அப்போ நான் முடிவு பண்ணேன், நான் வந்து பத்தாவது தானே தாண்ட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் எங்க போறேன் படிப்பேன் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ஐடியில் பிடெக் படிச்சுட்டு நான் யூஎஸ்ல நல்ல வேலையில் இருந்திருக்கேன். அது அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அப்பா தொழில் பண்ணுறாங்க. நான் 6வது 6th ஸ்டாண்டர்ட் வரேன், 11 வயசு கிட்ட இருக்கும். எங்க அப்பாவுக்கு 2-3 வியாபாரம்ன்றது எல்லாமே போகுது, எல்லாமே சரியுது, எல்லாமே முடிது. இன்னொரு ரொம்ப அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் அவங்களும் ஜோசியம் பார்க்குறாங்க. அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு இனிமேல் நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கி தான் நீங்கள் இருக்கணும். ஏதோ கொஞ்சம் வருஷம் சொல்கிறாங்க, எனக்கு எந்த வருஷம் 4 வருஷம் ஞாபகம் இல்லை. நீங்கள் சொந்தமாக வந்து தொழில் நடத்தக்கூடும். அந்த 6வது வர வரைக்கும் வந்து மனசுல எங்க அப்பா கூட தான் இருப்பேன். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் விளையாடுறதுக்குலாம். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நான் தொழில ஊர்ந்து வந்தேன் அந்த வயசுக்குள்ளே, அவ்வளவு சின்ன வயசுல. அப்பா கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நீங்க தொழில் இன்னும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கினா அது அடுத்தபடியா இன்னொரு ஜாதகத்தை ஜாதகம் பார்த்து சொல்றவங்கனால வந்து ஒரு மாதிரி அந்த வயசுலயே வந்து இந்த ஜாதகம் இதுன்னு சொல்றவங்களை வந்து யாரையுமே வந்து பக்கத்துல சேர்க்கவே கூடாது அப்படின்ற நினைப்பில் அந்த வயசுல தெரிய. இப்போ வயசு வந்து 51. என் பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு 2017 ஜூலையில வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெரியவள் வர அதுக்கப்புறம் அந்த அந்த டைம் ஃப்ரேம்ல 2017 வந்து லிவர் சம்பந்தமா வந்து இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டடா வந்து அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு டயக்னோஸ் பண்றாங்க. அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க வளர்ந்ததுல நாங்க நானு 3 தங்கச்சி எனக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அலௌகரியமான நல்லவங்க. எதையுமே வந்து எதிர்பார்க்காம எதையுமே பண்ணி அந்த அவங்கள பார்த்து பார்த்து எதையுமே எல்லாத்தையுமே வந்து எல்லாம் எது பண்ணாலும் நல்லதா பண்ணா கரெக்டா நடக்கும் கரெக்டா எப்படின்னே வளர்ந்தவங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரியான நம்ம என்ன பண்ணோம் எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நம்ம வந்து ஒருத்தர் கூட நம்ம எதுவுமே பண்ணதில்லை, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆச்சுன்னு அப்படியே மனசு வளர்ந்துட்டே இருந்தது. ரேசனும் அவளுக்கு மெடிசன் கொடுத்து நார்மலா இருக்க, மெடிசன் கொடுக்கணும், டேப்லெட் சாப்பிடணும், நார்மலா இருக்க. இப்போ பேச்சுலர்ஸ் நியூரோ சயின்ஸ் படிக்கிறா, செகண்ட் இயர் படிக்கிறா. எல்லாம் இவளுக்கு என்ன எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு இருக்கிற வில்லியாக்கத்துல சென்னை வில்லியாக்கத்தில் இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டையா எல்லாம் ஒரே ஏஜ் குரூப். அவன் 35 வயசு கிட்ட வரும்போது நான் இனிமேல் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது அப்படின்லாம் வச்சுக்க போறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லா கடவுள் பக்தி அப்படின்னு ஆத்ம ஞானத்திலே போப்பேன் அப்படின்னு. அதனால எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இந்த வருஷம் ஜூன் நாங்கள் சென்னைக்கு வந்திருந்தேன், நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். வந்தோம் திடீர் எப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான். 5 வாட்டி வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, பேசிட்டு நீ வந்து இந்த இந்த கிளாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஏஎல்பியை போய் படிடு படிடு. என்ன ஏஎல்பினா ஜாதகம். அவன் சொல்ற எந்த விஷயத்தையும் வந்து நான் வந்து மறுத்து யோசிக்கவே மாட்டேன். 6வது படிக்கும்போது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிட்டே போகக்கூடாதுன்னு நினைச்சவன் அவன் சொல்லி அதில் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாந்தகுமார் சார் நம்பர் கொடுத்தான், அவர் மெசேஜ் பண்ணாரு. இதுதான் நான் வந்த பாடம் ஜாது ஜாத ஏஎல்பிக்குள்ள வந்த இது. ஃபுல்லா வந்து பிசிக்ஸ் மேத்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்து படிச்சு வளர்ந்தவன் நான். இந்த கிளாஸ்க்குள்ள வந்தா எதுவுமே யார் ஒருத்தரோட தனி எண்ணங்களுமே எதுவுமே இதுல திணிக்கப்படவே இல்லை. எல்லாமே வந்து இதுதான் நம்பர், இதுதான் ஆதிபத்தியம், இந்த நம்பருக்கான ஆதிபத்தியம் இதுதான், அது கிரக நிலையில் எங்க இருக்குன்றதை பொறுத்து அந்த ஆதிபத்தியம் நடக்க போகுது.
லக்னாதிபதி நட்சத்திராதிபதி, அதுக்கப்புறம் வந்து டீமன் மதி விதி மதி. என் பொண்ணுக்கு நான் போட்டு பார்த்தப்ப ஏன் அவளுக்கு இந்த மாதிரி அது வந்து சாந்தி மேடம் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவளுக்கு நான் போட்டு பார்த்தப்ப. அவளுக்கு வந்து திருவோணம் 3-4 போகுது, மிதுன லக்னம். அவளுக்கு வந்து விதியில வந்து சனி பகவானும் அவளோட லக்னத்துல இருக்காங்க, செவ்வாய் பகவான் 6 ஆதிபத்தியம் பெற்றவர், அவரும் வந்து லக்னத்துல இருக்கார். திருவோணம் 3-4 முடிகிற வரைக்கும் கவனமா இருக்கணும். அது வந்து அப்புறம் D9 பிரேக் பண்ணி எப்படி 45 பிரேக் பண்ண, எனக்கு கையில வந்து ஒரு, நான் இப்ப இங்கிருந்து ஒரு ஊருக்கு போகும்போது நான் மேப்ல வந்து போட்டுட்டு நான் போற மாதிரி, இப்ப என் கையில வந்து ஒரு மேப் கிடைச்ச மாதிரி ஒரு தைரியம் எனக்கு. எனக்கு பிரச்சனை இருக்குன்றது தெரியும், ஆனா இப்ப என் கையில மேப் இருக்கு. இப்ப வந்து எப்படி வந்து நான் வந்து இதை பத்தி பதட்டப்படாம எப்படி வந்து அவளை வந்து ஸ்டியர் பண்ணி கூட்டு போக முடியும் அப்படிங்கறத, எங்க வீட்டுல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க, அவ பெரியவா சின்ன, எல்லாரையும் உட்கார வச்சு இதுதான் உங்களுக்கு போட்டு பார்த்துருக்கேன், கிளாஸ்லயும் கிளாஸ் எடுக்கிறவங்களும் பார்த்துட்டாங்க, அவங்களும் இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதை இப்படிதான் ஃபாலோ பண்ண போறோம்னு நாங்க எல்லாருமே அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு அந்த அக்செப்டன்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லுவார் சாந்தகுமார் சார், அந்த அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு பிளஸ் ஒரு மேப்பின் கையில வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் ஜாதகம் கத்துக்கிட்டது, என்னோட ஜாதகத்துக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு, நான் ஜாதகம் கத்துக்கிட்டது. இதெல்லாம் நீங்க வந்து கிளாஸ்ல வந்து பேசும்போது சில ஒவ்வொரு சமயம் ஒண்ணு பேசும்போதும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொன்னது, நீங்க எந்த விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படி சொன்னீங்க, பட் எனக்கு நான் வந்து எனக்கு இருந்த விளைவு என்னன்னா, நான் வந்து ஒரு 1 இன்டென்ஸா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், அவ்வளவுதான், ஒரு 2 ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்ப அப்படி இல்லை, அதை வந்து மாத்திக்கிட்டே வரேன், ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் என்னோட முழு மனசை வந்து நிறுத்தி நிலையா அப்படியே வந்து அதை ஒவ்வொரு செகண்டும் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், என் உணர்வுல இருக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியை கொண்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து வந்து அப்படியே அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த முயற்சியை நோக்கி போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். இதுல இருந்து நீங்க எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, நான் கம்பெனிங்களில் வேலை செய்யும்போதும் சரி, ட்ரைனிங் செஷன்லாம் அட்டன் பண்ணணும். இங்கே ட்ரைனிங் செஷன்லாம் யாரையாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க, அவங்க வருவாங்க, அவங்க வரும்போது அவங்களோட கிளாக் ஓடுது அவங்களுக்கு அப்படின்றத வந்து அவங்க எடுக்கும் போதே கவனிக்கலாம். அவங்க வந்து நான் எப்போ முடிச்சுட்டு எப்போ நான் கிளம்ப போகிறேன், 1 ப்ரோக்ராமா, 2 ப்ரோக்ராமா, 6 ப்ரோக்ராம், இங்கே வந்து எப்பமா முடிஞ்சிருக்கணும், என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருக்கா எப்போ எதுனா எப்போ முடியுதுன்னா எனக்கு தெரியாது, கேட்காத விட்டு அந்த. ஸோ பணம் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னமா இருந்தா, இத்தனை பேர் ஏன் வந்து உங்களோட நேரத்தெல்லாம் கொடுத்து நீங்க ஏன் வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு செய்ய அப்படி ஒரு இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாம் கிடைக்குமான்றதுலாம் வந்து சந்தேகம் ஐயா. நீங்க அப்படி ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இல்ல, நீங்க எல்லாரும் வந்து அந்த மாதிரியான ஒரு நியூபிள் சோல்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ஐயா.